எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நடுவீட்டு கோலம் எப்படி போடுறது அப்படின்னு போட்டு காட்டுறேன். இந்த நடுவீட்டு கோலம் வந்து நான் இப்போ பச்சரிசி மாவில் தான் போட போகிறேன். அந்த பச்சரிசி மாவு வந்து பச்சரிசியை நம்ம ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம வில்ல வில்லையாக தட்டி நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொழுது பொங்கல் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த மாதிரி திக்னஸில் ஒரு வெள்ளை இளம் துணியை கிழிச்சிட்டு இப்போ அதில் தான் போட போகிறோம். இந்த பச்சரிசி மாவில் தான் நான் இப்போ போட போகிறேன். இப்போ நான் நடுவீட்டு கோலம் போட்டு நான் உள்ள சதுரம் எல்லாம் போட்டுட்டேன். இப்ப வந்து இந்த மாதிரி வந்து கால் போடுறேன். இந்த மாதிரி நாலு சைடுமே இந்த மாதிரி போடணும். இப்போ நான் வந்து கோலம் ஃபுல்லாக போட்டுட்டேன். இனிமேல் வந்து இப்போ புள்ளி குத்தணும். இப்போ வந்து புள்ளி குத்த போகிறேன். இந்த மூளையில வந்து ஒரு சங்கு போட்டுட்டு புள்ளி குத்தலாம். இந்த ரெண்டு விரலை வச்சுட்டு இப்படி குத்த வேண்டியதான். ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் வச்சு அப்படியே இப்படி குத்த வேண்டியதான்.
இப்ப நடுவீட்டு கோலம் போட்டாச்சு. இப்ப நான் வந்து இந்த கோலத்துடைய அர்த்தத்தை சொல்றேன், அப்புறம் எப்பெல்லாம் இந்த கோலம் வந்து நகரத்தா வீடுகள்ல போடுவாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த கோலம் வந்து ஒவ்வொரு மங்களமான நிகழ்வுகள் வீடுகள்ல நடக்கும் பொழுதும் இந்த கோலம் போடுவாங்க. கல்யாணத்துல போடுவாங்க, மாப்பிள்ளை அடைக்கும் போது போடுவாங்க, வீட்டுக்குள்ள போடுவாங்க, குழந்தை பெண் குழந்தை சடங்கானா போடுவாங்க, பிள்ளையார் நோம்பும் போது போடுவாங்க, பொங்கல் போது போடுவாங்க, வீட்டுக்கு வந்த மருமகள் முதல் முறை மாதவிலக்கடையும் பொழுது அந்த கூடத்துல போட்டு சாப்பாடு போடுவாங்க. இப்படி நிறைய நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த நடுவீட்டு கோலம் வந்து போடுவாங்க. இந்த கோலம் வந்து பச்சரிசி மாவுல தான் போடணும். இந்த கோலம் போடுறதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறது கூட அதுல எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்கு. சாணி தெளிச்சு கோலம் போடுறோம். சாணி வந்து ஒரு கிருமி நாசினி, அதனாலதான் சாணியை தெளிக்கிறோம். கோலம் வந்து பச்சரிசி மாவுலதான் ஆக்சுவலா போடணும். இப்ப வந்து கல்லு மாவுல எல்லாம் போடுறாங்க, ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க, ஆனா பச்சரிசி மாவுல போடுறோம். ஏன் அப்படின்னா அது வந்து எறும்புகளுக்கு உணவாகுது அப்படிங்கறதுதான். பச்சரிசி மாவுல கோலம் போடுறதுதான் விசேஷம். சாணி தெளிச்சு மெழுகி நல்லா கூட்டி வாசலை வந்து பச்சரிசி மாவுல கோலம் போடணும். கோலம் போடுறதுனால பெண்கள் வந்து குமிகிறதுனால அவங்களோட இடுப்புக்குமே அது ஒரு நல்ல எக்ஸசைஸா, ஒரு உடற்பயிற்சியா இருக்கு. அது ரொம்பவும் நல்லது. மார்கழி மாதம் ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த காலை நேரத்து பணியில வந்து ஓசோன் இருக்கு, O3 அப்படிங்கிற ஓசோன் இருக்கு, அது நமக்கு கிடைக்கணுங்கிறதுனாலதான் அதிகாலையே நம்ம அந்த காலத்துல எழுந்திரிச்சு வாசல்ல பெரிய பெரிய கோலமா போடுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காரணம் வந்து ஒரு சயின்ஸும் இருக்கு அதுல. அந்த ஓசோன் கிடைக்கணுங்கிறது தான் அந்த பணியில வந்து உட்கார்ந்து கோலம் போடுறோம். ஒரு வாசல்ங்கிறது வீட்டோட முன்பக்கம், அது வந்து சுத்தமா சாணி தெளிச்சு கோலம் போடப்பட்டிருந்தா உள்ள நுழைகிறவங்களுக்கு வந்து ஒரு குட் தாட் வரும். ஒரு தீபம் ஏத்தி இருந்தாலோ, ஒரு கோலம் போட்டிருந்தாலோ நமக்கு ஒரு நல்ல தாட் வந்து அந்த இடத்துல வரும். அந்த மாதிரி கோலம் போடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த காலத்துல வந்து சும்மா பச்சை தண்ணியை தெளிக்கிறாங்க, ஸ்டிக்கரை ஒட்டி கோலம் போடுறாங்க, கல்லு மாவுல போடுறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயமா செய்யறாங்களே ஒழிஞ்சு அதோட அர்த்தம் வந்து முன்காலத்துல செஞ்ச மாதிரிதான். அப்புறம் கோலம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே போட்டுறணும் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. இது நகரத்தார் வீடுகள்ல போடுற இந்த நடுவீட்டு கூடத்துக்கு உள்ள அர்த்தத்தை நான் இப்ப சொல்றேன். இதுல வந்து இந்த சதுரம் வந்து முதல் சதுரம். அது வந்து இந்த முதல் சதுரம் வந்து தெய்வங்களை குறிப்பது. இந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது சதுரம் இருக்கு, அது வந்து இது தெய்வங்களை குறிப்பது, இது முன்னோர்களை குறிப்பது. இப்ப இந்த வளைவு போடுறோம் அப்படின்னா இது நம்ம வாழ்க்கையில வந்து வளைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து நமக்கு உணர்த்துது. இதெல்லாம் நெருக்கமா அடைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணணும். எப்படி வேணா டிசைன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த உள்ள சதுரத்தை. இது வந்து உறவுகள் நெருக்கமா இருக்கணுங்கிறதோட அர்த்தம் தான் இப்படி நெருக்கமா அடைக்கிறது. அப்புறம் நாலு பக்கமும் நாலு தேர் போடுறோம். இந்த முக்கோண மாதிரி இருக்கிறதுதான் தேரு. இந்த தேருடைய அர்த்தம் வந்து நாலாபுறமும் உள்ள தெய்வங்கள். அது பிறகு வந்து நமது முன்னேற்றம், நமது வளர்ச்சி, அதை எல்லாமே இந்த தேர் குறிக்குது. இந்த எட்டு கால் போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த எட்டு காலும் எட்டு திசை அதை குறிக்குது. எட்டு திசை அதற்குரிய தெய்வங்களை குறிக்குது. இந்த புள்ளி குத்துறது அப்படிங்கிறது புள்ளிகள் பெருகுவதை குறிப்பது. நகரத்தார்ல வந்து கல்யாணம் ஆனா அவங்க ஒரு புள்ளி, அந்த மாதிரி புள்ளிகள் பெருகுவதை குறிக்கிறது இந்த புள்ளி. அப்புறம் வந்து இந்த மூலையில வந்து சங்கு போடுவாங்க இல்ல பூ போடுவாங்க. அதோட அர்த்தம் சங்கு அப்படிங்கிறது ஒரு மங்கள நிகழ்வுகள் போது சங்கு ஊதுவாங்க, அதனால அந்த சங்கு. பூ போடுவாங்க சில பேர், தாமரை பூ அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து வாழ்வு வந்து நல்ல பூத்து குலுங்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல பூக்களும் வரைவாங்க. இந்த மாதிரி இந்த கோலம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு உணர்த்துது. இதுதான் நடுவீட்டு கோலம். இந்த கோலத்தை வந்து நம்ம ஒரு விசேஷத்துக்கு போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து உடனே முழுகக்கூடாது. அதை நல்ல நாள் பார்த்து, அஷ்டமி இல்லாம, நவமி இல்லாம, செவ்வாய்க்கிழமைகள் இல்லாம, அந்த மாதிரி நாள் பார்த்து நல்ல நாள்ல இந்த கோலத்தை மெழுகணும். இதுதான் நடுவீட்டு கோலம்ங்கிறது. பொங்கல் போது நம்ம வந்து ரெண்டு இந்த மாதிரி ஸ்கொயர்ல வந்து ரெண்டு வர்ற மாதிரி வச்சு போடுவோம், அது பானை வைக்கிறதுக்காண்டி. இப்ப வந்து சாதாரண நான் ஒரு ஸ்கொயர் போட்டு சிம்பிளான கோலம் தான் போட்டு காட்டியிருக்கேன். இதுதான் நடுவீட்டு கோலம். கோலம் போட தெரியலைன்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க, அள்ளி தெளிச்சாலும் கோலம் தான். இந்த பச்சரிசி மாவை அள்ளி தெளிச்சாலும் அதுக்கு பேர் கோலம் தான். பொங்கலிட பானையில எல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியலன்னா சும்மா நெளி நெளியா போட்டாலும் கோலம் தான். எங்க அப்பத்தா சொல்லுவாங்க, அள்ளி தெளிச்சாலும் கோலம் தான், அழகு கோல இட்டாலும் கோலம் தான் அப்படிம்பாங்க. அதனால போட தெரியலைனாலும் கவலைப்படாதீங்க, இந்த பச்சரிசி மாவுல உங்களுக்கு தெரிஞ்சபடி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.